பிசிஓடிலாம் ஃபஸ்ட்டு சில பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது வேர்ல்டு ஃபுல்லாக 10-20% பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் முக்கியமாக 15-44 ஏஜுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு இது வருது. இந்த பிசிஓடினா என்ன, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், நேச்சுரல் வேலை எப்படி கியூர் பண்ணலான்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் சொல்கிறது எல்லாமே டாக்டர் என்கிட்ட சொன்னது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசிஓடினா என்ன, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். இதுதான் பிசிஓடின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, பீரியட்ஸ்னா எக் ரிலீஸ் ஆகணும், பட் இந்த எக் ரிலீஸ் ஆகாமல் ஒன்று ஒன்றா வெளியே வராமல் அந்த கருமுட்டை பையிலேயே ஒன்று ஒன்றா தேங்க ஆரம்பிச்சிடும். அது பார்க்க நீர்க்கட்டி மாதிரி இருக்கும். அதால தான் இதை பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் சொல்றாங்க. இந்த பிசிஓடி வர நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் ஒரு காரணம் என்னன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். அதாவது ஃபீமேலுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகி மேலுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஆண்ட்ரோஜன், அதாவது மேல் ஹார்மோன், அவங்களுக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இப்படி ஆகிறதுனால அவங்க ஃபேஸில் ஹேர் க்ரோத் ஆகலாம், லைக் தாடியில் முடி வளர்த்து மீசில் முடி வளர்த்துன்னு ஆகலாம். செகண்ட், இர்ரெகுலர் பீரியட்ஸ். சில பேருக்கு ஒரு மாதம் பீரியட்ஸ் தள்ளி போகலாம், சில பேருக்குலாம் 6 வரையும் கூட பீரியட்ஸ் தள்ளி போகும். தேர்டு, நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு. என்ன நம்ம சத்தான உணவு எடுத்துக்கினாலும் அது அப்சர்வ் ஆகணும், அது சில பேருக்கு அப்சர்வ் ஆகாம தடுக்கும். இதெல்லாம் தான் பிசிஓடி வர காரணமாகுது. இதோட சிம்டம்ஸ் என்னன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெயிட் கெயின் ஆகும், அண்ட் ஏர் ஃபால், முக்கியமா முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் ஏர் வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கூட வரும், நைட் தூக்கமே வராது. அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ், இதை பத்தி டீட்டெயிலாக ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன். அண்ட் சம்டைம்ஸ் மாடரேட் பெயின் கூட வரலாம். இதோட ட்ரீட்மெண்ட் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நான் சொல்ல போறது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். அண்ட் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% கியூர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, பேக்கேஜ் ஃபுட்டையும் ஜங்க் ஃபுட்ஸையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். இந்த பேக்கேஜ் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு உங்க டயட்ல ஹெல்த்தி ஃப்ரூட், டெய்லி ஒரு ஃப்ரூட்டாவது கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். செகண்ட் என்னன்னா, பீரியட் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் 14 முன்னாள் ஊற வச்ச வெந்தயத்தை எம்டி ஸ்டொமக்ல நீங்க அந்த 14 சாப்பிட்டு வரணும். அடுத்த இருக்கிற 14 ஃபிளாக் சீடு, அதாவது ஆலிவ் விதை, அதை பவுடராவோ இல்ல ரோஸ்ட் பண்ணியோ 1 teaspoon நீங்க எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டு வரணும். இப்படி சாப்பிட்டு வந்துனே இருந்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். தேர்ட் என்னன்னா, முக்கியமானது சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரத்துல நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 10 அதை பண்ண நம்மளுக்குலாம் டைம் இல்லை, ஏன்னா நம்மலாம் ரொம்ப பிஸி. நீங்கள் இதை க்யூர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கோசம் 10 டைம் ஒதுக்கி இந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்கள். எப்படி பண்ணணும்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கோசம் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். 4வது என்ன ஃபாலோ பண்ணணும்னா எக்ஸசைஸ். முக்கியமாக இப்போ ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட்லாம் பெண்கள் நம்ம அம்மாவெல்லாம் எடுத்துக்கணும்னா நிறைய வேலை செய்வாங்க, முக்கியமாக குடம் தூக்குறது, ரொம்ப தூரம் நடந்துட்டு வர்றது, இப்படிலாம் இருந்தாங்க. பட் இப்போலாம் நம்ம பிரெயினுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்குறோம், பாடிக்கு வேலை கொடுக்கறதே இல்லை. ஏன், என்னோட சிஸ்டரை எடுத்துக்கினாவே காலேஜ் போகிறா, போயிட்டு வந்துட்டு படுத்துட்டு கொரியன் சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறா. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10-20 ஆகுது ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, குடம் இருக்குல்ல, குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ இந்த சைடு 10 அந்த சைடு 10 தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதுவே உங்கள் ஹிப் சைடில் இருக்கிற மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். 5th என்ன ஃபாலோ பண்ணணும்னா மசாஜ் பண்ணணும், முக்கியமாக லோ ஹிப், அதான் லோவர் அப்டாமினன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த உங்கள் கையால் மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் மசாஜ் பண்ணும்போது அங்கே இருக்கிற அக்குபேஷர் பாயிண்ட்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது உங்கள் பீரியட்ஸ் நல்லா நடக்கும். அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் வராது. இப்போ நீங்கள் இந்த 5 ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த 5 ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு நான் இப்போ சொன்னது எல்லாமே டாக்டர் என்கிட்ட சொன்னது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை பற்றின இன்னொரு வீடியோ போடுறேன். ஓப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணாதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.